ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஸ்ரீமானம். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ரீசெண்டாக நீட் ரிசல்ட்ஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸோடு இருக்காங்க. பெட்டர் மார்க்ஸ் வாங்கியிருக்கவங்க கவுன்சிலிங் எந்த காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்புறம் கம்மி மார்க் வாங்கினவங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. எங்கே தப்பாச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ணிக்க பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது கூடிய சீக்கிரம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அந்த கவுன்சிலிங்கை எப்படி பெஸ்ட் மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ப்ரோ, அதான் இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, எந்த காலேஜில் வேணாலும் படிக்கலாம் இல்லை, ஏன் அந்த நம்ம பெஸ்ட் காலேஜில் படிக்கணும், ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அந்த டவுட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். காலேஜ் அதான் நம்ம லைஃப்லேயே ரொம்ப மோஸ்டான மெமரபுளான திங்காகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுது. உங்கள் காலேஜோட குவாலிட்டி தான் ஃப்யூச்சரில் உங்கள் லைஃபோட குவாலிட்டி எப்படி இருக்க போகுதுங்கிற டிசைட் பண்ணுறது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்க போகுது. அப்போது அந்த காலேஜை வந்து நம்ம பெஸ்ட்டானதாக சூஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப்பும் பெஸ்ட்டானதாக இருக்கும். இந்த காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் க்ரைட்டீரியா சொல்கிறேன். இந்த க்ரைட்டீரியாஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி க்ரைட்டீரியாவும் செகண்டரி க்ரைட்டீரியாவும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ப்ரைமரி க்ரைட்டீரியானா என்னென்னா, இதெல்லாம் அந்த காலேஜில் மோஸ்ட்லி இருக்கணும். இதே செகண்டரி க்ரைட்டீரியாவில் என்னெல்லாம் இருக்கும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ், அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ்லாம் அதில் ஆட் ஆனாகும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி க்ரைட்டீரியாக்குள்ளே போகலாம். ப்ரைமரி க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, பேஷண்ட் ஃப்ளோ. நீங்கள் மெடிசன் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேசஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் நீங்கள் நல்லா படிக்க போகிறீங்க. புக்ஸை விட உங்களோட பேஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறையா டீச் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸ் பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் கூடும். அப்போது ஒரு காலேஜில் அதிக பேஷன்ஸ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காலேஜில் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பேஷன்ஸ் ஃப்ளோவை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நிறையா காலேஜஸ் அவங்க வெப்சைட்லேயே வந்து அந்த காலேஜோட ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ அவுட் பேஷண்ட் பெட், இன் பேஷண்ட் பெட்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஷண்ட் பெட்ஸை வச்சு நீங்கள் அங்கே பேஷண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து மேஜர் ஃபேக்டர். செகண்ட் திங் என்னென்னா, கேம்பஸ். கேம்பஸ் இந்த இடத்துல தான் நம்ம காலேஜில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் நீங்கள் மோஸ்ட்லி கேம்பஸ்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் போஸ்டிங்ஸ் போகிறனால உங்களோட ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதில் ஆட் ஆன் ஆகும். காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதோட ரெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லையுமே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தேர்ட் திங் என்னென்னா, ஏஜ் ஆஃப் த காலேஜ். ஏஜ் ஆஃப் த காலேஜ் தான் என்னென்னா, அந்த காலேஜ் வந்து எவ்வளோ பழமையானது இருக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது காலேஜஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பழசாக இருக்கோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதில் நம்ம ஒரு புதுசாக பாதை அமைச்சு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏற்கனவே அங்கே ஒரு பாதை இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பழைய காலேஜஸ் சொல்கிறோம். அங்கே ஏற்கனவே உங்களுக்கு இம்ப்ளிமெண்டட் கைட்லைன்ஸும் ரெகுலேஷன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே நிறையா சீனியர்ஸ் இருப்பாங்க. அப்போது சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபஷனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சீனியர்ஸ் கிட்ட கேட்டு தான் நம்ம ஒன்று எப்படி பண்ணுறோன்னு தெரியும். ஏன்னா அவங்க நம்ம விஷயங்கள்லாம் கடந்து தான் போயிருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபோர்த் விஷயம் என்னென்னா, பிஜி சீட்ஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் வெறும் MBBS மட்டும் படித்தா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்காது. நீங்கள் பிஜியும் முடித்தா தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ தட் பிஜி சீட்ஸ் அந்த காலேஜில் இருக்கிறது ரொம்பவே ஏன்னா இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் அந்த காலேஜில் நீங்கள் பிஜி சீட்ஸும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சேர்ந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, லொக்கேஷன். காலேஜோட லொக்கேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது உங்கள் வீட்டிலேருந்து அந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்குது, அங்கே எப்படி ட்ராவல் பண்ணி போகிற ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மேலே இருக்க எல்லா க்ரைட்டீரியாஸும் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ரெண்டு காலேஜ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு காலேஜ் வந்து உங்கள் ஹோம் டவுன்லேயே இருக்குது, ஆனால் இன்னொரு காலேஜ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போனா நீங்கள் இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜை சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுத்துலேயுமே ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈக்குவலானால் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹோம் டவுன் வீட்டிலேருந்தே படிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜே சூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக இருக்க ப்ரைமரி க்ரைட்டீரியாலாம் வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது செகண்டரி க்ரைட்டீரியாவில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். செகண்டரி க்ரைட்டீரியாவில் வந்து இந்த காலேஜில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நம்மளால் இதெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். இதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நிறையா கிளப்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் தாராளமாக அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, லைப்ரரி. என்ன ப்ரோ, யார் ப்ரோ இப்போல்லாம் லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிக்கிறா, எல்லாரும் ஆன்லைனில் PDF தலைப்பா.
அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் அதான் உண்மை. ஆனால் லைப்ரரியில் உட்காந்து நீங்கள் ஒரு ரியல் புக்கை படிக்கிறதே வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் புக்ஸ் தான் படிக்க பிடிக்கும்னு நினச்சிங்க. அந்த காலேஜில் லைப்ரரி எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட மேஜர் அண்ட் மைனர் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு கேஸ் சினாரியோ பற்றி பார்ப்போம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏ பி, இல்லைனா உங்களுக்கு எது தோணுதோ வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மார்க் ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலேஜஸும் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி காலேஜஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஏ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எனக்கு வந்து ஹோம் டவுனில் இருக்க காலேஜே படிச்சுக்கிறேன், எனக்கு வந்து ஹையர் டயரில் இருக்க காலேஜ் வேணாம், எனக்கு வீட்டிலேருந்தே படித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க லோ டயர் காலேஜே எடுக்கிறாரு. இதே பி என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கொஞ்ச நாள் தான் காலேஜில் படிக்க போகிறோம், வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் படித்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹை டயர் காலேஜில் படிக்கிறாரு. இதில் ஏ பண்ணது கரெக்டாக பி பண்ணது கரெக்டாக நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா காலேஜை செலக்ட் பண்ணி படிக்க போகிறது நீங்கள் தான், நான் கிடையாது. அதனால் இதில் உங்களோட டிசிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பி வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் வச்சு நல்லா படிச்சிடறாரு. நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோங்கிறதா முக்கியம். நமக்குண்டான ஃபெசிலிட்டிஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி படித்தா நம்ம எந்த காலேஜில் படித்தாலும் நம்மளால் சூப்பராக வர முடியும். இதே இப்போ ஏ வந்து அவங்க லோ டயர் காலேஜில் எடுத்துகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம அப்போயே வந்து நமக்கு நல்ல மார்க் இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் ஹை டயர் காலேஜ் இன்னும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடச்சி இன்னும் நம்ம வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு போயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்களோட மைண்ட் செட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ஒன்று நீங்கள் உங்களே கன்வின்ஸ் பண்ணணும், இல்லாட்டினா நீங்கள் எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ரெண்டை விட்டுட்டு எடுத்த முடிவு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அது போயிருக்கலாமோ இது போயிருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. கவுன்சிலிங்க்கு ரிலாக்ஸாக போங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல், ரொம்ப நல்ல ஓரளவுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.